வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாண்டாவை தான் வந்து டேம் பண்ண போகிறோம். இந்த மாண்டாவை டேம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன டேமிங் ஃபுட்டெல்லாம் தேவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவனோட சேடில், இதுக்கப்புறம் இவன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறான் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இவனுடைய டேமிங் ஃபுட்டு வந்து பார்த்தலாம், முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலர் செல், இது தான் வந்து அவன் சாப்பிடுவான் மொபைல் வெர்ஷன்ஸில். பிசியில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஸோ பிசியில் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மொபைலில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலர் செல். இந்த ஆங்கிலர் செல் நமக்கு எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆங்கிலர் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து கில் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அதே போல் வேறு எப்படியெல்லாம் நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம்னா, அர்ஜென்டினா இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கில் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆங்கிலர் செல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இது ரெண்டு தான் பாசிபிள் வே. அதுக்கப்புறம் கிஃப்ட்டில் கொடுக்க சான்ஸ் இருக்குது, பட் எனக்கு இது வரைக்கும் நான் வாங்க மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்க, ஆனால் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சேடல். இந்த சேடல் வந்து பார்த்திங்கன்னா 28th லெவலில் வந்து நமக்கு அன்லாக் ஆகும். அதே போல் 16 எக்ஸ்பி பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறப்போ 52.4 எக்ஸ்பி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, எக்ஸ்பி கெயின் ஆகும் சேடல் மேக் பண்ணுறப்போ. சரிங்களா, இதுதான் கைஸ் வந்து இதனுடைய இது. அதுக்கப்புறம் வந்து இந்த சேடல் நீங்கள் மேக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக வந்து இதில் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து மாண்டாவை தான் வந்து டீம் பண்ண போகிறோம். அதை நம்ம டீம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிவ் டீமிங் தான் இது. ஓகே, ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு அதனுடைய குறிப்பிட்ட ரீஜியன் வரைக்கும் போகணுன்னு வச்சுக்கோங்க, அதுவே நம்மளை நோக்கி வரும் ஃபைட் பண்ணுறதுக்கு. சரி, நம்ம என்ன லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆப்ளிக்ஸ் ஆண்டு தான் இருக்கேன். இப்போ இது வந்து 120th லெவலு. நாம் இதை தான் இப்போ நம்ம வந்து டேம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அதுக்கிட்ட நியர்பையில் போகிறேன்னா அது ஒன்ஸு நான் அதனுடைய ரீஜன்குள்ளே வந்துட்டேன்னா அதுக்கு தெரிஞ்சிடும், உடனே நம்ம வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வரும் கைஸ். ஓகேங்களா, அதுதான் நமக்கு வந்து ஒரு ஈஸியான அட்வான்டேஜ். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுன்னா தண்ணியிலேருந்து வெளியே வந்துடுங்க. நீங்கள் இவ்வளோ போக வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டவே இருக்கும். ஓகேங்களா, தண்ணிக்கு மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு வந்து தண்ணி கிட்ட போனீங்கனாலே உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அசால்ட்டாக வந்து அதை நான் பேசிவ் டைமிங் சூத்திங் மேம் அப்ளை பண்ணி இப்போ வந்து பாருங்கள், என்ன அடிச்சிச்சா, நான் இப்போ வந்து சூத்திங் மேம் அப்ளை பண்ணிட்டு இது பண்ண வேண்டியதாக பாருங்கள். என் பேண்ட்டு உருவிடுச்சு, சரி உடச்சி தள்ளிடுச்சு. இப்போ சூத்திங் மேம் அப்ளை பண்ணிட்டு ஆங்கிலர் ஜெல் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் பத்தாத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் டேம் பண்ண போகிறப்போ இந்த மாதிரி சில இடையூறுகள்லாம் வரும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃபான இடத்துல வந்து டேம் பண்ண பாருங்கள். இதுவே ஒரு சேஃபான இடம் தான், பட் இருந்தாலும் இந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி கார்னோஸுங்க தொல்லைங்கெல்லாம் வருது. என்ன பண்ணுறது, சில நேரங்களில் தெரிசன சார் கூட இருக்கும் இந்த லொக்கேஷனில். நாம் தான் அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா, இதுதான் விஷயம். இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். சரி, நான் இது வந்து எப்படி டேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், இது என்ன ரெண்டு க்ரீச்சர் தேவையில்லாமல் ரெண்டுத்துக்கு கொடுத்துட்டுனா, இது 20th லெவல், இது நமக்கு தேவையில்லை. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இங்கே இருந்தால் அது நமக்கு பெரிய தலைவலி. சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹை லெவலாக டேம் பண்ண பாருங்கள், அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிவ் டேமிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சூத்திங் மேம் அப்ளை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு ஆப்ஷன் நான் வந்து சொல்வேன். ஏன் அப்படின்னா, நாக் அவுட் டைமிங்னா கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். பேசிவ் டைமிங்க்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது நாக் அவுட் டைமிங்னா கூட நீங்கள் வந்து ஸ்பைக் வால் போட்டு நீங்கள் சேஃபாக உட்காந்துக்கலாம். சரிங்களா, ஆனால் வந்து பேசிவ் டைமிங்கில் அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் ஸ்பைக் வால் போட்டிங்கன்னா அதில் போய் வேணும்னே அதை அட்டாக் பண்ணும், அந்த ஸ்பைக் வாலை உடைக்க பார்க்கும். நீங்கள் ட்ராப் வச்சிங்கன்னா அந்த ட்ராப்பை வந்து உடைக்க பார்க்கும். சரிங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேசிவ் டைமிங்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூத்திங் பாம் அப்புறம் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். அப்போ தான் 100% டைமிங் எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதை தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா ஒன் பைட்டே எவ்வளோ நேரம் போயிட்டுருக்குன்னு தெரியல, ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. பேசிவ் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த க்ரீச்சராக இருந்தாலும் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பைட்டு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், செகண்ட் பைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துடும். அப்போ வந்து பாருங்கள் நம்ம கிட்டேயே வந்துட்டாம, ஆனால் வந்து நம்மளை அட்டாக் பண்ணலாம், அமைதியாக தான் நின்றுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அட்டாக் பண்ணுவாங்க விஷயம், இவன் வந்து டேஞ்சரஸ் ஃபில்லோ, வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபில்லோ அவன். சரி ஓகே, இங்கே நம்ம வெயிட் பண்ணியிருந்து அவனை அசால்ட்டாக எப்படியாவது வந்து டேம் பண்ண பார்த்துருவோம். ரொம்ப நேரமாக போய்கிட்டுருக்கு, பட் அங்கே ரெண்டு சிம்பிள் கட்டுறதுனால என்னால் வந்து இது பண்ண முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்றத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். இது 120th லெவலில், இது இங்கேயே இருக்கட்டும்.
அதை மட்டும் நான் தனியாக பிரித்து அதை கில் பண்ண பார்க்குறேன். ஏன்னா வந்து இது ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்துடுதுங்களா, அதனால் வந்து அது என்னால் எய்ம் பண்ணி இது பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து தண்ணிக்கு வெளியே இருந்து அதை மட்டும் இங்கே கொண்டு வர பார்க்குறேன். அது பாருங்களேன், போய்கிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது. மான்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிற்காது, போய்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் கரெக்டாக நிற்கும், நிற்கிற டைம் கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து சூத்திங் அப்ளை பண்ணி ஆங்கிள் ஜெல் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக டேம் ஆகிடும். லோ லெவலாக இருந்தால் டேம் ஆகிடும், ஹை லெவலாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. சரி, அந்த 20th லெவல் மான்டா இங்கே வரும்னு பார்க்குறேன், பட் வரவே மாட்டேங்குது. அதை கில் பண்ணிட்டோன்னா தான் நமக்கு தெரியும். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி காட்டுதா, எதுக்கு ஃபஸ்ட்டு பசி எடுக்கணும்னே தெரியல, எது டைம் எடுத்துக்கணும் புரிய மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மான்டாவை டேம் பண்ண பாருங்கள். ஏன்னா இது வந்து கூட்டமாக தான் இருக்கும் எப்போவுமே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி டேம் பண்ணிங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். அதே போல் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து யூடியூப் வந்து புஷ் பண்ணும், அது மூலிமா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க எப்படி வந்து டேம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய வந்து ரெக்கமெண்ட் ஆகாது யூடியூப்பில், அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம போட்டிருக்க நிறைய வேல்யூபிள் கண்டென்ட் வந்து ரெக்கமெண்ட் ஆகவே இல்லை நிறைய பேருக்கு. யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது வீடியோவில், நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோவோ இல்லை வந்து பிளேலிஸ்ட்டோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுங்க. ஓகே, அதனால் வந்து சேனலில் ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதனோட பிளேலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு வீடியோஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் உங்களுக்கு நிறைய உபயோகமான விஷயங்கள்லாம் இருக்குது, பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ரெக்கமெண்ட் ஆகாது, ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கு ஒரு முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் ஒரு கமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நான் வந்து நிறைய கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகும். அந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், பட் சொல்ல முடியல. இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்ட்டு கரெக்டாக டைம் அமைஞ்சிருக்கு, சொல்லிடுறேன், சரிங்களா? மறக்காமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம், ஒரு வழியாக ஃபைனலாக இந்த இடத்துல வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணால், இது அட்டாக் பண்ண வந்துச்சு, நான் கரெக்டாக ஆங்கிலேஜ் எழுதி கொடுத்து டேம் ஆயிடுச்சு. ஓகே, உலகத்துலேயே இந்த மான்டா மட்டும்தான் வந்து நம்ம சூத்திங் மேம் அப்ளை பண்ணி நம்மளை அட்டாக் பண்ண வர ஒரு க்ரீச்சராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேடல் இருக்குது. சேடல் வந்து நம்ம மேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆல்ரெடி வச்சுருக்க இன்வென்ட்ரியில் அதை வந்து நீங்கள் மேக் பண்ணி என்கிராம் பாயிண்ட் கொடுத்து அன்லாக் பண்ணி, இப்போ எனக்கு வந்து கிஃப்ட்டில் வந்து கிடச்சிது ஈவெண்ட் டைமில், அதை வந்து நான் வச்சுருக்கேன், அதை வந்து நான் மாட்டிக்கிறதுக்கு. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மான்டா. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறப்ப எப்படி தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இதுக்கு போகிற மாதிரியே இருக்கும், ஸ்கேட்டிங் போர்டில் போகிற மாதிரியே. ஸ்கேட்டிங் போர்டுனா தண்ணியில் போவாங்க இல்லையா, அந்த போர்டு சொல்கிறேன், சரிங்களா? சரி இருங்க, நான் வந்து பகலானதுக்கப்புறம் காமிக்கிறேன் கைஸ். 5 minutes later. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோன்னா பகலாயிருச்சு, அதே இடத்துல தான் டேம் பண்ண இடத்துல தான் இருக்கிறோம். இவன் வந்து மெயினாக வந்து இச்சிஎஸ்ஆரை விட வந்து ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு க்ரீச்சர் கைஸ், ஓகேங்களா? மான்டா. அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலன்னா, என்டையர் மேப்பை வந்து வேகமாக நீங்கள் வந்து ஸ்கவுட் பண்ணிக்க முடியும் ஹை லெவலாக நீங்கள் டேம் பண்ணுறப்போ. அதே போல் வந்து ஒரு க்ரீச்சர் வாட்டரில் இருக்கிற க்ரீச்சர் முக்கியமானது வந்து மெகல்டான்னு, இந்த மாதிரி க்ரீச்சர்ஸ் கிட்டலாம் நீங்கள் வந்து வேகமாக தப்பிச்சு போயிட முடியும். இதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் ஆகும், சரிங்களா? அடுத்து வேறு என்னெல்லாம் இவனை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது வந்து அண்டர் வாட்டர் கேவ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து வேல்யூபிளான ரிசோர்ஸஸ் நிறைய இருக்கும் அண்டர் வாட்டரில். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டலு, ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலிகப்பல்ஸ், இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரிசோர்ஸஸ். இந்த ரிசோர்ஸஸ்லாம் வந்து அண்டர் வாட்டரில் வேகமாக போயிட்டு சீக்கிரமாக கலெக்ட் பண்ணி சீக்கிரமாக எடுத்துகிட்டு வரத்துக்கு இவன் கண்டிப்பாக யூஸ் ஆகுவான். ஓகே, அதுக்காக நீங்கள் இவனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணலாம், என்டையர் மேப்பை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இவன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான், சரிங்களா? இப்போ நான் வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டேமிங் இடம் தான், பட் இது நான் வந்து ஒரு இடத்துல சில நேரங்களில் டேம் பண்ணுறதுக்கு மான்டாக்கு இந்த இடத்துலையும் வந்து டேம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான். இன்னமும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாப்ளிக்ஸ் அண்டை தான் இருக்கேன், சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போக போகிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இவன் வந்து வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறான்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த என்டையர் மேப்பை வந்து ரவுண்ட் அடிக்கலாம். முக்கியமாக வந்து நான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்த பழைய சர்வரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டரில் வந்து மொத்த மேப்பையுமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும், ஒரு ரவுண்ட் அடிக்கணும். அதுதான் வந்து ஈவெண்ட்டு. யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப பழைய விண்டேஜ் மெமரிஸ் மாதிரி சொல்லலாம், ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து சொல்கிறேங்க. ஓகே, இது வந்து என்ன அப்படி ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்டுலேருந்து பாதி எண்டு வரைக்கும் ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் மாதிரி சின்னதாக நோட் வந்து பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பாதி தூரம் போயிட்டு அந்த மேப் அந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இன்னொரு ஹாஃப் வந்து
முடிச்சுட்டு வரணும். ஒரு சைக்கிள் ஃபுல்லாக முடிச்சுட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஈவெண்ட்டு. இந்த மாதிரி வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து மாண்டா வச்சு கலெக்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த மாண்டா எல்லாம் ஒன்றா போகணுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஹை எண்ட் டிவைஸ் கேம் யூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு கிராஷ் ஆக தான் செய்யும், ஓகே? அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு. ஸோ இது ஒரு சின்ன மெமரி தான். உங்களுக்கு யாராவது வந்து மாண்டா ஈவெண்ட்டில் கண்டக்ட் பண்ணி நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதாவது ஈவெண்ட்ஸில் வின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகே? சரி, சின்ன இது தான், அதை வந்து சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன், ஓகே? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லானது போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் ரெக்கமெண்ட் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஏதாவது வீடியோ இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு லைக் கமெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மூலமா வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுப்பாங்க. உங்களால் முடிஞ்சால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, ஓகே? ஸோ என்னால் முடிஞ்சது நல்ல கண்டென்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் தான் நான் வந்து முதல்ல மாண்டாவை டேம் பண்ண இடம். அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கேன். இந்த இடத்துல தான் வந்து நான் ஒரு மாண்டாவை பார்த்தேன். அந்த மாண்டா வந்து தண்ணிகளை போனதுமே என்னை அட்டாக் பண்ண வந்துச்சு. இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10x சூத்திங் மேம் கொடுத்து ஆங்கிலர் ஜெல்லை கொடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து டேம் பண்ணிட்டேன், ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்க்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த டேமிங்க்கான வீடியோவும் தமிழில் கிடையாது. அப்போ வந்து யூடியூபர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ வந்து நான் இங்கிலீஷில் பார்த்து தான் வந்து வீடியோஸ்லாம் வந்து இது பண்ணும் எப்படி டேம் பண்ணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்பேன், ஓகேங்களா? அது வந்து நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடாது, ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கஷ்டப்பட்டு டேமிங்ஸ் வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கேன், ஓகேங்களா? அதுக்காக வந்து இது ரீச் ஆகணும் அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் பண்ணுற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்பில் தான் இருக்குது, ஓகே? ஸோ அதனால தான் சொல்ல வரேன், இந்த வீடியோவுக்கு மட்டும் இல்லாமல் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன். வெயிட் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இவனுக்கு வந்து நீங்கள் வெயிட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய கூட்ஸ் வந்து அண்டர் வாட்டர் கேவிலேருந்து எடுத்துகிட்டு போக முடியும், ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்குங்க, ஹை லெவலாக டைம் பண்ணுங்கள். முக்கியமாக இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்காக ஒரு டிப்ஸு, அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த க்ரீச்சர்களை வந்து ஃபாஸ்ட்டு ஃபீட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய ஹெல்த் வந்து வேகமாக ரீஜென்ரேட் ஆகும். அந்த ஒரு விஷயம் இருக்குது. இவ்வளோ நேரம் யார் வீடியோ பார்த்தீங்களோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகும். பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போனவங்களுக்கு இது யூஸ் ஆகாது, ஓகே? இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக சொல்கிறேன். நீங்கள் எந்த க்ரீச்சர் வச்சுருந்தாலும் சரி, முக்கியமாக கார்னிவோர் க்ரீச்சர், ஹெர்பியோர் கிடையாது, கார்னிவோர் க்ரீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபீட் பண்ணுறப்ப ஹெல்த் வந்து ஃபுல்லாகிடும், ரீஜென்ரேட் ஆகிடும், ஓகேங்களா? இது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் க்ரீச்சர் வந்து சாகிறதுலேருந்து தவிர்க்கலாம், ஓகேயா? எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். எதையும் நான் மிஸ் பண்ணல, எதையாவது மிஸ் பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. Thank you for watching, guys.